Hi friends, welcome to Priya's Madhuri Karaga Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் மசாலா. இது வந்து சாதத்தோட மட்டும் இல்லாம இட்லி தோசை சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேனல்ல வெண்டைக்காய் வச்சு பண்ணக்கூடிய நிறைய ரெசிபீஸ் வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல கொடுத்திருக்கேன். இன்னும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சோ வாங்க இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் மசாலா எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோ கீழ இருக்க red color subscribe பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற புது புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வெண்டைக்காய் மசாலா பண்றதுக்கு 200 கிராம் வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அந்த கடாய் வந்து சூடாயிடுச்சு. இதல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப கட் பண்ணி வச்ச வெண்டைக்காவை இதல சேர்த்துறலாம். இதோட வழவழப்பு தன்மை இருக்கும் இல்லையா அந்த வெண்டைக்காயில, அது போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதே நேரம் இந்த வெண்டைக்காயோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமா வெண்டைக்காய் எடுத்திருக்கிறதுனால அப்படியே எண்ணெயிலே போட்டு வதக்கிடுறேன். ஒருவேளை நீங்க நிறைய வெண்டைக்காய் எடுத்து பண்றீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் மூடி போட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கிளறி விட்டு அப்படியே வதக்கி விடுங்க. அந்த மாதிரி வதக்குனீங்கன்னா நிறைய வெண்டைக்காய் எடுக்கும்போது சீக்கிரமா வதங்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். அதே மாதிரி எண்ணெயும் நிறைய செலவாகும். அதனால நிறைய வெண்டைக்காய் எடுக்கும்போது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுட்டு அப்புறம் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகுழுந்து, அது பொரிய ஆரம்பிச்சதும் அரை ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கலாம். இதெல்லாம் வறுபட்டதும் 15 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு நிமிஷம் லேசாக வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த வெண்டைக்காய் மசாலா அது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியை வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வதங்கினதும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேணாம். இந்த மசாலா வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இதை கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா கிரேவி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல நிலக்கடலை பொடி, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த நிலக்கடலை பொடி வந்து இந்த மசாலாவுக்கு டேஸ்ட்டை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதே நேரம் நல்லா திக்காகவும் இருக்கும். சேர்த்ததுமே நல்லா கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டி ஆகிடும். இந்த நிலக்கடலை பொடி சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தண்ணி சேர்க்கணும்னு தோணுச்சு, ரொம்ப திக்காக இருக்குது இந்த மசாலா கிரேவி அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அப்பதான் அந்த மசாலா எல்லாமே அந்த வெண்டைக்காயிலேயே இறங்கும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு நம்மளோட வெண்டைக்காய் மசாலா கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் விட்டு இறக்கிடலாம். இந்த ருசியான வெண்டைக்காய் மசாலாவை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.